श्रीमान् वेंकटनाथार्य कविता कीर्तेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति यस्य वाग्गुरुतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान खनस्वरूपं विज्ञान विश्राणन पद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। हंस संदेशத்துல இப்பொழுது முதல் ஆஸ்வாசத்துல ராமர் ஹம்சத்தை தொடுடும் பொழுது வழியில் பார்க்கக்கூடிய அதி ரமணீயமான விஷயங்களை சொல்றார். அதெல்லாம் திருவள்ளுவர் திவ்யதேசத்தை பத்தி சொல்லி சொல்றார். அதுக்கப்புறமா அந்த திருவள்ளுவர் திவ்யதேசம் தாண்டி வழியில் இருக்கிற ஒரு காடுகள், அந்த காடுகளினுடைய விசேஷத்தை சொன்னார். அதுக்கப்புறமா சந்திர புஷ்கரணியை பத்தி சொல்ல போறேன். இந்த சந்திர புஷ்கரணிக்கு முன்ன காவேரியை தாண்டிட்டு தான் போகணும். அந்த நடுவில் காவேரி இருக்கு. அந்த காவேரியை பத்தி ரெண்டு ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. அந்த காவேரி அற்புதமாக இருந்துருக்கு. காலை காரண காலை காலை பரிணித்து வச்சாத்து பர்வ பேதாம கீர்ணேகி பொன்றேற்றுணாம் புலின விஜதைகி கத்கதா முக்திகைன்னு சொல்லிட்டு, இது இந்த காவேரின்றது பூமிக்கே சீமந்தமாக இருந்துருக்கு. சீமந்தம்னா வகுடெடுத்த மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னார். இது காவேரி வந்து கங்கையை காட்டிலும் விசேஷமாக காவேரி கருதப்படுகிறதுன்னு சொன்னார். கங்கைக்கு காட்டிலும் காவேரிக்கு ஏற்றம் வந்ததுக்கு காரணம் பகவானுடைய திருவடியோட நித்திய சம்பந்தம் இருக்கிறபடினால. விபுத சரிதா பிரத்யாதேசா விபுத சரிதா சந்ததே சக்கிய கன்யா என்று சொல்ற. ஆழ்வாரும் திருமலையில் கங்கையின் புனிதமாய காவிரியின் நடுவு பாடுன்னு சொல்லிட்டு காவேரி மத்தியத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கேன்றத சொல்லி மங்களாசாசனம் பண்ற அங்கநாதனார். இப்போ இந்த காவேரியினுடைய 800 ஏற்றத்தை சொல்லி சொல்றார். சகியோத்சங்காத் சபதி மருதா சாகரம் நீயமானா பத்ராஹலா பைர் விஹித குசலாம் த்வாதிருஷானாம் த்விஜானாம் யாமஸ்கன்னா ஸ்மரதம் யாமஸ்கன்னா சரத குஹலீ பத்ர பாதைஹி நிஷாந்தே மந்தஸ்மேராம் மது பரிமளைஹி வாசயந்தீவ பூகாஹ. ஒரு அற்புதமான கற்பனை சுவாமி கவிதார்க்கிக சிம்மாச்ச. அந்த கவியினுடைய மனசுல தான் இப்படிப்பட்ட கற்பனைகள்லாம் உண்டாகும். சின்ன விஷயம்தான் சொல்ற. சஹ்யமலை என்பது விந்தியமலையில் இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை. காவேரியினுடைய உற்பத்தி சஹ்யமலையில், பல இடங்கள்ல பிரவாகம் பண்ணி சமுத்திரத்துல போய் சேர்றது. சமுத்திராய வயுனாய சிந்து நாம் பதயே நம நதி நாகம் சர்வாசாம் பித்ரே. இது இப்படி எல்லாம் அந்த சமுத்திரத்தை பல பிரகாரமாக வேதமே சொல்றது. எல்லா நதிகளுக்கும் கணவனாக இருந்திருக்க, எல்லா நதிகளையும் ரட்சிப்பவனாக இருக்கவர் சமுத்திரம். சமுதிர நதிகள்லாம் வெள்ளம் வந்துடுத்துனாக்கா அந்த வெள்ளம் எங்க போய் போகணும்னா சமுத்திரத்துல போய் சேர்ந்துடும். சமுத்திரத்துல சேர்ந்துடுத்துனாக்கா சமுத்திரம் எவ்வளவு வெள்ளமா இருந்தாலும் எல்லாத்தையும் அதை வாங்கிக்கும். அது ஒன்றும் ஐயோ இப்படி வந்துடுத்தேன்னு கஷ்டப்பட்டுக்காது. அது நதிகள் போய் சேர்ற இடமும் சமுத்திரம்தான்.
நதிகள்லாம் பெண் சமுத்திரம் ஆண் கணவன் வீட்டுக்கு மனைவி போறது அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ல போறேன் இந்த ஸ்லோகம் தானே சொல்லணும் இது சொல்லிட்டேன் நான் சொல்லல இல்லையா இந்த கணவன் வீட்டுக்கு மனைவி போகணும் அதாவது ஒவ்வொரு கன்னியகையும் பிறந்தாத்துல இருந்து புக்காத்துக்கு போகணும் இந்த பிறந்தாத்துல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற சஹ்யோத்சங்காத் சபதி மருதா சாகரம் நீயமானாம் சஹ்யோத்சங்காத் சஹ்யம்ன்றது சஹ்ய மலை அந்த மலையில் மலையிலேருந்து இது உண்டானது மலையினுடைய மடியில உண்டாருதுன்னு அர்த்தம் உற்சங்க சப்தத்துக்கு மடின்னு சொல்லி சொல்றது இப்ப மலையிலேருந்து உண்டாருது மருதா சாகரம் நீயமானம் காத்து என்ன பண்றதுன்னாக்க இந்த நதிய காவேரி நதிய சாகரம் நீயமானம் முள்ள முள்ள அது அப்படியே அழிச்சிருந்து போறது சாகரம் அல்டிமேட் எண்டு எங்க வருது சமுத்திரம் கணவன் வீடு அது போய் கொண்டு விடுறது அதுக்கு அந்த காவிரியை பார்க்கச்சு கணவன் வீட்டுக்கு போகச்சே ஒவ்வொரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்துருக்கும் அங்க பக்கத்துல இருக்கிறவள்லாம் எப்படி நடந்துப்பா அப்பா அம்மாவனுடைய எண்ணம் எப்படி இருந்துருக்கும் இது எல்லாத்தையும் சொல்றது தான் இந்த ஸ்லோகம் இந்த காவேரிய கன்னிகையாக ஆக்கிட்ட என்ன போன ஸ்லோகத்துல சொன்னச்சே காலே காலே பரிணதி வசாது பர்வபேதாவகீர்ணி சஹ்ய கன்யா பிரத்யாதேசோ விபுத சரிதா ஸ்பந்ததே சஹ்ய கன்யா ஸ்பந்ததே சஹ்யமலையிலேருந்து உண்டானவளாக இருந்திருக்கிற கன்னியாரூபமாக இருந்திருக்கிற காவேரி ஸ்பந்தத்தை பிரவகிக்கிறாள்னு சொன்னார் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் நல்ல இடத்துல குழந்தைய கொடுக்கறது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது இதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவான்றது கன்னியா பிதாவா இருந்தாதான் அவளுக்கு தான் அந்த சிரமம் தெரியும் மீதி பேருக்கு அது தெரியாது அது இன்னொருத்தருக்கு சொல்லி புரிஞ்சிக்க வைக்க முடியாது சில சில அனுபவங்கள் தன்னாலேயே தனக்கு ஏற்பட்டு அதை உணர்ந்தால்தான் அதனால தான் உணர முடியும் அந்த மாதிரி தான் கன்னியா பித்திருத்துவமும் ஒரு கன்னியைக்கு தகப்பனாக இருந்துருக்கிறவர்களுக்கு அவளுடைய வாழ்க்கையில் சில சில காலங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக அமையும் அப்பா கன்னிகாதானம் பண்ற கன்னிகாதானம் பண்ணச்சே தன்னுடைய குழந்தைய பெண்ணை மடியில உட்காத்தி வச்சுட்டு தனக்கு எதிர நின்று இருக்கிற பிராமணனை பார்த்து அந்த புருஷனை பார்த்து அந்த புருஷனை அப்பா பார்க்கச்சேயே எப்படி பார்க்கிறாருனாக்க மகாவிஷ்ணு ஸ்வரூப்பியா பார்க்கிற தன்னுடைய பொண்ணை மகாலட்சுமியா நினைக்கிற எதிர இருக்கிற மாப்பிளைய வரப்போற மாப்பிளைய வரன மகாவிஷ்ணு ஸ்வரூபியாக நினைச்சு அந்த மாப்பிளைக்கு அர்த்தபாத்திய ஆச்சமனையெல்லாம் சமர்ப்பிச்சு இந்த பாலக்குத்தி கால அலம்பி இதெல்லாம் பண்ணி எல்லாம் அவ்வளவு உபச்சாரம் பண்ணுவேன் அந்த மாப்பிளைய பார்க்கச்சு அந்த வரனை பார்க்கச்சு சாதாரண மனுஷனா பிறகுல மகாவிஷ்ணு ஸ்வரூபியாக இருந்திருக்கிறவனாக தான் பார்க்கிறேன் பெருமாளே மாப்பிளையா வந்திருக்கிறது அப்படி நினைக்கிற அப்போ இந்த மடியில தன் பொண்ணை வச்சுண்டு
இந்த கையை சேர்த்து வச்சு அவனோட சேர்த்து வச்சு அம்மா ஜலம் சேர்க்க இந்த கன்னியா தானம் பண்றா பாருங்க அந்த கன்னியா தானம் பண்ணச்சே அப்பாவுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் அந்த சந்தோஷம் வேற எந்த ஒரு சமயத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அப்பா அடைய போறது இல்லை நாம தக்க இடத்துல நாம இந்த கன்னியகையை நம்ம பொண்ண ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இந்த தானத்துக்கும் மீதி தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மீதி தானம் பண்ணமானாக்க வேற ஏதோ சுவர்ண தானம் பண்றோம் ஏதோ தட்சிணா கொடுக்குறோம் இதம் சுவர்ணம் எப்பிஞ்சது இரண்யம் நானா கோத்திரேபியா ஸ்ரீ வைஷ்ணவேபியா சம்பிரததே ஏதோ பல ஸ்ரீ வைஷ்ணவர்களின் பொருட்டு இந்த வஸ்துவானது சமர்ப்பிக்கப்படுகிறது சம்பிரததே அதுக்கப்புறமா சொல்லிட்டு என்ன பண்ண அவள் தான் ஆயிடுத்தோம் நம்ம இனிமேல் இந்த வஸ்துவனுடைய வஸ்துவில் எனக்கு சொத்தம் இல்லை எனக்கு உரிமை இல்லை என்று நாம் சொல்றோம் எந்த வஸ்துவை கொடுத்தாலும் தானம் பண்ணாலும் இதை உனக்கு கொடுத்தாச்சு இனிமேல் எனக்கு அதில் உரிமை இல்லை உனக்கு இஷ்ட விநியோகம் நீ எப்படி உபயோகப்படுத்திக்கிறியோ அப்படி உபயோகப்படுத்திக்கோ இந்த வஸ்துவைன்னு சொல்லி கொடுக்குறோம் ஒரு வஸ்திர தானம் பண்ணாலும் சரி இரண்ய தானம் பண்ணாலும் சரி ரஜத தானம் பண்ணாலும் எல்லா தானத்திலையும் சொல்றோம் அந்த தானம்ன்றதுக்கு டெஃபினிஷனே ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் அந்த எந்த வஸ்துவை தானம் பண்றோமோ அந்த வஸ்துவில் தன்னுடைய உரிமையை விலக்கிண்டு இன்னொருத்தருக்கு அதில் உரிமையை ஏற்படுத்தி கொடுக்கறது இருக்க அதுக்கு தான் தானம்னு பேர் இதுல கன்னியாதானம் இருக்க இது செகண்ட் பார்ட் மாத்திரம்தான் உண்டு ஃபர்ஸ்ட் பார்ட் கிடையாது துப்பியமகம் சம்பிரததே மகாவிஷ்ணு ஸ்வரூபினே மகாவிஷ்ணு ஸ்வரூபியாக இருந்திருக்கிற உன் பொருட்டு என் பொண்ணு இந்த குழந்தைய நான் உனக்கு தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் துப்பியமகம் சம்பிரததேன்னு சொல்றதோட சரி நமமான்னு சொல்ல மாட்டார் உன்னிட கொடுத்துட்டா இனிமே ஒம்பாடு இவள் பாடுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு நமமா அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னு பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நாம எந்த அம்மா அப்பாவும் சொல்லிக்க மாட்டோம் ஆகையால தன்னுடைய சம்பந்தத்தை விட்டு கொடுக்காமலேயே பிறருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் கன்னியாதானம் மீதி தானத்துக்கும் இந்த கன்னியாதானத்துக்கும் வித்தியாசம் எம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணிங்கிரண்யேஷ்வ பாணினா ஜனக மகாராஜர் சொல்லச்சேயே சொல்றார் எம் சீதா தோ அப்படி தொட்டு காண்பிச்சு சீதா கை மேல தன் கையால சீதா கையை பிடிச்சுண்டு இந்த சீதை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க மமசுதா என்னுடைய பொண்ணு எப்பவும் ஜனகருடைய பொண்ணு ஜானகின்றது இருக்க அவளுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அது போகவே போகாது சகதர்மச்சரீதவ உனக்கு எப்படி சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னாக்க நீ பண்ற ஒவ்வொரு தர்ம காரியத்திலையும் உனக்கு உறுதுணையாக இருந்துட்டு அந்த தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு அவ வழிவகுப்பாள் சகாயமாக இருப்பாள் என்பதாக சொல்ற அப்ப ராமருக்கு சகதர்மச்சாரியாக இருந்திருக்கிறவள் சகதர்ம இப்ப அந்த சீதா திரட்டி இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுவோம் நாம ஒவ்வொரு பொண்ணையும் அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு அப்பா அம்மாவனுடைய எண்ணம் இப்படிதான் இருந்திருக்கு இப்போ காவேரி அவ ஒரு கன்னியக சஹ்யமல்ல அந்த கன்னியத்துக்கு உற்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கிற பிதா பிதா தன்னுடைய மடியில காவேரிய உட்காந்து வச்சுக்கிறார் சகியோத்சங்காது சபதி மருதா சாகரம் நீயமானாம் பொண்ணை கொண்டு விடுச்சு அண்ணன் தம்பிகள் இருக்காள அவதான் கொண்டு விடுவாளாம் இப்பெல்லாம் அப்பா அம்மாவும் கொண்டு விடுறா அது வேற விஷயம் பிரசித்தி எதுல இருந்துருக்குனாக்க அண்ணா ஆயிடுச்சும் போய் கொண்டு விடணும் தங்கைய அதே மாதிரி தம்பியோ யார் இருக்காளோ அவன் அழைச்சும் போய் குழந்தைய
அவ ஊர்ல கொண்டு விடுறோம் இப்ப கல்யாணம் ஆயிடுத்து மடியில இருந்து சமுத்திரராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சக்கியமலைய பொண்ண கொண்டு விடுறோம் காவேரிய யார கொண்டு விடுறதுன்னா மருத்கணங்கள் தான் அண்ணன் ஸ்தானத்துல இருந்திருக்க எப்பவுமே அண்ணனுக்கு தங்கையின் எப்பவும் பிரீத்தி அதிகமா இருக்குமா எல்லா அண்ணனுக்கும் இதுதான் அதாவது இது பிராயிக்கம் அனைக்குமா எல்லா அண்ணனுக்கும் தங்கையின் இடத்துல பிரீத்தி அதிகம் இப்ப இந்த தங்கையை கொண்டு போய் கொண்டு விடுறோம் அதாவது அவ புகுந்த வீட்டுக்கு கொண்டு விடுற அந்த மாதிரி காவேரியாகிற ஒரு கண்ணுக்கு கல்யாணம் ஆகி கொண்டு விடணும் அந்த கொண்டு விடுறதுக்காக மருத்துனாக்க காத்து அந்த தேவத்தையும் எடுத்துக்கலாம் அதை நியமிக்கிறது அந்த சக்கியம் அந்த மலை அப்பா நியமிக்கிற பையனை கொண்டு டே பொண்ணை கொண்டு விட்டுவாடா தங்கையை கொண்டு விட்டுவான்னு சொல்ற மாதிரி சொல்றாரு அசிக்னியா மருத்ருதே ரிதஸ்தயார்ஜீகியே சுருணக்யா சுஷோமயா வேதம் சொல்றது இமம்மே கங்கே யமனே சரஸ்வதி இப்படி நதிகள்லாம் பேரை சொல்லி சொல்லச்சே அசிக்னியா மருத்ருதே மருத்ருதே மருத்ருதான்னு காவேரிக்கு பேர் மருத்துனாலே வளரப்பட்டது அதாவது அதனுடைய வளர்ச்சி என்னக்க இந்த காத்துனாலதான் பெருக்கு இப்ப இந்த தென்மேற்கு பருவக்காத்து அடிக்கிறதுனால அந்த பருவக்காத்து சமயத்துல ஏற்பட்ட ஒரு மழை அந்த ஜலத்தினுடைய சமிருத்தி அந்த ஜல சமிருத்தினால காவேரியினுடைய பெருக்குன்றது அதிகமாக ஆறுது இதுதான் நதிக்கு ஏற்பட்டதான விருத்தி இந்த விருத்தி மருதா மருதா அப்படின்னு சொல்லச்சு காவேரிக்கு எப்பவுமே வளத்தையே அதாவது காவேரியினுடைய பெருக்கத்தையே நினைக்கிறதாக இருந்திருக்கிற மருத்து ஸ்னேகபூர்வகமாக சொல்றது அந்த அப்படி பண்ணதாக இருந்திருக்கு அந்த அதனால கொண்டு விடுறது சாகரம் நியமானாம் கணவனுடைய ஒரு வீட்டுக்கு கொண்டு விடுறதுன்றது தான் இந்த இடத்துல சொல்றது பத்ராலாபைர் விஹித குசலாம் ஸ்வாதிருஷானாம் த்விஜானாம் பத்ராலாபைஹி விஹித குசலாம் ஒருத்தர் ஊருக்கு போறான்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தைய நாளைக்கு அவாத்துல புக்காத்துல கொண்டு விட போற இப்பதான் எல்லாமே மாறி போயிட்டு எல்லாரும் பிளாட்ல இருந்துருக்கா எதிர் உள்ள யார் இருக்கான்றது இவனுக்கே தெரியாது இந்த உள்ள இருக்கவனுக்கு தெரியாது இப்படி எல்லாம் இருந்துருக்கு ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்க ஒரு ஆத்துல ஒரு விசேஷம் நடந்ததுன்னா ஊர்ல இருக்கிறவன் எல்லாருமே அந்த விசேஷத்துல பங்கு கொண்டு எல்லாரும் தனக்கு தன்னுடைய குழந்தையாகவே ஒவ்வொரு ஆத்து குழந்தையும் தங்கள் தங்களாத்து குழந்தைகளாகவே பாவிப்பா இப்ப இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஊர்ல இருந்த இந்த அக்ரஹாரத்துல இருந்த இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு அந்த குழந்தைய கொண்டு விடுறதுன்னு சொல்லச்சு ஊர்ல இருக்கிறவ பெரியவா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவா அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி இந்த குழந்தையும் போய் சொல்லிட்டு வரோம் நான் நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன் நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு வரோம் சொந்தாக்க அவ எல்லாரும் மங்களானி பவந்து சுபத்ரவதி பவா அப்படி இல்லைன்னா தேக்க சுமங்கலி பவன்னு இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவா அந்த ஆசீர்வாதம் தான் சுப சகுனம் அகையில எப்பவுமே சொல்லிருக்கு ஒரு பிரயாணம்னு வந்ததுன்னாக்க யாத்ராதானம் பண்ணிட்டு போகணும்னு தான் சொல்லிருக்கு பிரயாணத்துல வரச்சு யாத்ராதானம்ன்றது என்னன்னா இன்னும் நாம இந்த பிரயாணம் போறோம் அதுவும் ரொம்ப தூரம் பிரயாணம் போறோம் இந்த பிரயாணமும் நல்லபடியா நடக்கணும் நாம போற காரியமும் சித்திக்கணும் இதுக்கு பெரியவாளுடைய ஆசீர்வாதம் வேணும் இதுக்காக பெரியவாளிட்ட தெரிவிச்சு நம்மள்ட இருக்கிற வஸ்துக்களை கொடுத்து தானம் பண்ணி அவள்கிட்டேருந்து ஒரு ஆசீர்வச்சனத்தை வாங்கிக்கிறது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ
சக்கியமல அவர்தான் பிதா ஸ்தானத்துல இருந்துருக்கிறது. உடற்பரந்தான் ஸ்தானத்துல இருக்கிறது. மறுத்து காத்து எப்பவுமே அந்த தங்கையினுடைய வளத்தையே விரும்புறவனாக இருக்கிறவன் உடற்பரந்தான், கூட பிறந்தவன். ஆகையால மறுத்து தாய அந்த காவேரியினுடைய பெருக்கு அதனுடைய வளத்தை விரும்புறதாக இருக்கிறது இந்த காத்து. இதை நியமனம் பண்ற நீ ஆயிடுச்சும் போன்னு சொல்ற. போன போகச்சே எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணமே, யார் ஆசீர்வாதம் பண்ற அப்படின்னா, பத்ராலாபைர் விஹித குசலம் துவாதிருஷானாம் த்விஜானாம். த்விஜ சப்தம்ன்றது பக்ஷியும் குறிக்கும், பிராமணாலையும் குறிக்கும். இந்த காவேரி பாயிருது, காவேரி கரையில பார்த்தோம்னாக்கா அங்கங்க நிறைய ஹம்சம், கருடன், மயில் போன்ற பட்சிகள்லாம் நிறைய சஞ்சரிக்கிறது. நீர்நிலைகள்ல பட்சிகளுக்கு சஞ்சாரம் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த இடத்துல நீர்நிலை நல்லா இருந்துருக்கோ, நிறைய விருட்சங்கள்லாம் சேர்ந்திருக்கோ, அங்கெல்லாம் பட்சிகள்லாம் ஓடி வரும். பட்சிகள்லாம் பட்சிகள் வந்தா வாய்மூண்டு இருக்குமான்னா சப்திக்கும், அதது ஒரு சப்தத்தை சப்திக்கும். அந்த சப்திச்சதுன்னா பட்சிகளுடைய சப்தம் இருந்துருக்க, அது காவேரி கரையில வந்து அந்த பட்சிகள்லாம் கிக்கின்னு சப்தம் படுறது. அந்த சப்தம் வந்து பத்ராலாபமாக இருந்தது. பத்ராலாபம்னாக்கா மங்களத்தை சொல்றது. ரொம்ப தீர்க்கத மங்களி பவா, மங்களானி பவந்தூன்னு காவேரிய ஆசீர்வாதம் பண்ற வார்த்தையாக இருந்திருக்கான். அது மட்டுமே பத்ராலாபைர் விஹித குசலாம் பத்விஜானாம். பட்சிகளுடைய பத்ராலாபைஹி ஆசீர்வாத சொற்களாலே விஹித குசலாம் மங்களங்களாக சொல்லப்படுகிறது. பட்சி சாஸ்திரம், பட்சியினுடைய சகுன சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் இருந்துருக்கு. இந்த சாஸ்திர பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க அதுல எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சகுன சாஸ்திரம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. காக்கா இடப்பக்கத்துல இருந்து வலது பக்கம் போச்சுன்னாக்கா நல்ல சகுனம். வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா நம்ம போற பக்கத்துல எதிர் பக்கத்துல வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போச்சுன்னாக்கா காக்கா கட்டுறதுன்னு சொல்லுவா. இது பிராமணன் இல்ல, பிராமணேத்தராள்லாம் கூட இந்த மாதிரி சகுனத்தை பாப்பா. அது குறுக்க இந்த மாதிரி போச்சுன்னாக்கா காரியம் ஆகாது, நாம நினைக்கிற காரியம் ஆகாது. பாம்பு குறுக்க போச்சுன்னாக்கா அனர்த்தம் வரும். எங்கன்னா நம்ம போகச்சே பாம்பு வந்ததுன்னாக்கா அது நிறுத்திட்டு, வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நாய் கழிச்சு அப்புறம்தான் போனோமே தவிர, பாம்பு குறுக்க வந்ததுன்னா அது ஏத்திண்டு தம்பாட்டம் போகக்கூடாது. இப்படிலாம் சில நிறைய பட்சி சாஸ்திரங்கள் அந்த சகுன சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. கருடனுடைய தரிசனம் ஊருக்கு போச்சே கருடன் தெரியுது. அதே மாதிரி கருடனுடைய துவனி ரெண்டுமே விசேஷம். சில வஸ்துக்களுடைய தரிசனம் விசேஷம், சில வஸ்துக்களுடைய துவனி விசேஷம். கழுதைக்கு வரைச்சே கழுதையினுடைய துவனி, நாம கிளம்பச்சே கழுதையினுடைய குரல் கேட்டதுன்னாக்கா அது விசேஷமா. கழுதைய பார்த்தோம்னாக்கா கழுதை எதிர வந்ததுன்னா அது ஒன்றும் விசேஷம் இல்லை. இப்படி ஒவ்வொரு பிராணிக்கு இந்த சகுன சாஸ்திரத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஹம்சம், கருடன் இதெல்லாம் அதை பார்த்தாலும் விசேஷம், அதனுடைய துவனியை கேட்டாலும் விசேஷம், மயிலை பார்த்தா விசேஷம். இதில் சொல்லச்சு தரிசனம், தரிசனம் தார்ஷ்ய சக்கராங்க வியாக்ராட சாப வருஷாப பருகிடாம் பிரஸ்தானே சுபதம் ரிணாம் விருதந்து விசேஷதா. பிரஸ்தானே சுபதம், நாம கிளம்பச்சு கிளம்பி போச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா விசேஷமா. கருடனை பார்த்தா விசேஷம், புலியை பார்த்தா விசேஷம், மயிலை பார்த்தா விசேஷம், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி துவனியும் சிலது ஹம்சத்தினுடைய ஹம்சத்தை பார்த்தாலும் விசேஷம், ஹம்சத்தினுடைய துவனியும் விசேஷம், கருத்மானுடைய துவனியும் விசேஷம், இப்படிலாம் துவனி விசேஷம் இருக்கு. இப்ப நிறைய ஜலம் நல்லா பிரவாகம் போச்சுன்னாக்க
அந்த ஓரங்கள்லாம் செழுமையாக இருந்துருக்கும். அந்த செழுமையினால அந்த பட்சிகள்லாம் நிறைய அந்த மரங்கள்லாம் இருந்துருக்கும். அந்த மரங்கள் மொத்தம் அந்த நதி தீரத்துல வந்து அது உற்சாகமா சப்தி சென்றிருக்கிறது. தன்னுடைய பேடையோட ஆணும் பெண்ணுமாக சப்தி சென்றிருக்கிறது. அந்த சப்திக்கிறது எல்லாம் தம்பதியா ஆசீர்வாதம் பண்றதாக அர்த்தம். பொண்ணை கொண்டு உடைச்சு பலதானம்னு ஒண்ணு பண்ணுவா. அதே மாதிரி சேஷவம் முடிஞ்ச பிற்பாடு பலதானம் பண்ணுவார். இந்த பலதானம் பண்ணச்சே சத்சந்தான சமிருத்தி காமயமானு சொல்லி சொல்றது. நான் சத்சந்தான சமிருத்தி மேல மேல இந்த சந்ததி விருத்தி அடையணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பெரியவாட சேவிக்கிறது. ஒத்தரவிடாத தம்பதியா இருக்க வச்சு நிக்க வச்சு அந்த பலதானத்தை ஒவ்வொருத்தருக்கும் தேங்காய் கொடுக்க, தேங்காய்க்கு பூர்ண பலம்னு பேரு. பூர்ண பலத்தை அவளுக்கு தேங்காயை கொடுத்து அந்த தேங்காயை அவளும் வாங்கிட்டு இந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணணும். சத்சந்தான சமிருத்தி ரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் பலதானம்னு பேரு. இது கிரகப்பிரவேசத்து இன்னைக்கு, அது கிரகப்பிரவேசத்துக்கு முன்ன, அதாவது சேகவம் முடிஞ்ச உடனே பண்ணுவா. அதே மாதிரி சாந்தி முகூர்த்தம் பண்றதுக்கு முன்ன, அந்த கொண்டு விடுறதுன்றதற்கு இல்லை நிஷேகத்துக்கு முன்ன பலதானம் பண்ணி எல்லாரிடத்துலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். இந்த கன்னிகையை அழிச்சுட்டு போற போகச்சே எல்லாரையும் எல்லாரிடத்துலேருந்தையும் ஆசீர்வாதம் வரும். யாரு? இந்த பட்சிகள்லாம் சப்திக்கிறது தான். ஊர்ல இருக்கிறவா மொத்த பேரும் ஆசீர்வாதம் பண்றது. துவாதிசானாம் த்விஜானாம், த்விஜ சப்தம் பிராமணர்களையும் குறிக்கும் பட்சியும் குறிக்கும்னு சொன்னதுனால பட்சிகளுடைய ஆசீர்வாதம் பிராமணர்களுடைய ஆசீர்வாதம் ரெண்டு ஆசீர்வாதத்தையும். இப்பெல்லாம் கல்யாண மந்திரங்களுடைய அர்த்தம் தெரியல, அதுல ஒரு கௌரவம் இல்லை. அந்த கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை வரைச்சு இந்த மந்திரம் சொல்றது, இது எதுக்கு இந்த மாதிரி விசேஷம், இப்படிப்பட்ட பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்றது. பொறியிடச்சே சொல்லச்சே என்ன பண்ணுறா, பொண்ணனுடைய கையை வச்சு கை மேல கை அச்சுதன் கை மேல் கை வைத்தன்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை அந்த பொறியிடுறதுன்றது அந்த ஹோமம் பண்றதே அந்த பெண்ணு தான். அந்த பொண்ணு என்ன பிரார்த்தனை பண்றா, அக்னி பகவானிடத்துல பிரார்த்தனை பண்றான்னாக்க, என்னுடைய கணவன் தீர்காயுசோட இருந்துட்டு என்ன ரட்சிக்கட்டும்ன்றது தான் பிரார்த்தனை பண்றா. இது போட்டோவை பிடிக்கிறதும் வெறும் இது சொல்றதுமா தான் ஆயிடுத்தே தவிர, போஸ் கொடுக்கறதும் போட்டோ பிடிக்கிறதும் ஆயிடுத்தே தவிர, இது மந்திரார்த்தத்தை பத்தி வாத்தியாரம் சொல்ல போறது இல்லை. இவாளுக்கும் கேட்கறதுக்கு அதுக்கு பொறுமை இல்லை. அதை தெரிஞ்சுட்டு அந்த அக்னி பகவானிடத்துல பிரார்த்தனையும் பண்ண போறது இல்லை. இப்படி பண்ணாட்டா கூட பெருமாள் கையார் சக்கரத்தின் கரமாணிக்கமே என்னென்று பொய்யே கைமை சொல்லி மெய்யே பெற்றொழிந்தேன் எல்லாம் சொல்லியிருக்க. ஏதோ அந்த சப்தங்கள் எல்லாம் கடைசி பட்சம் உச்சாரணமான அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாக்க அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்லாட்டாலும், அர்த்தம் தெரியாம சொன்னாலும் தெரிஞ்சுட்டு சொன்னாலும், அக்னிஸ்வரூபமாக இருந்திருக்கிற பகவானுடைய அனுகிரகம் எப்பவுமே பூர்ணமாக இருந்திருக்கும். நாம வெறுமையான வேஷத்துக்காக பகவான் நாமாவை உச்சாரணம் பண்ணமானாலும் கூட பெருமானுடைய அனுகிரகம்ன்றது அது மெய்யாக இருந்திருக்கும். அது ஒரு காலம் பொய்யா போகாதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படியான கல்யாணத்துல நடந்துக்கணும். நாம ஒவ்வொருத்தரும் நாம தான் பெரியவாளா இருக்கவாதான் பசங்களுக்கு சொல்லணும். இப்ப சொல்லே பத்ராலாபைர் விஹித குசலாம், இவாளுடைய ஆசீர்வாத வார்த்தைகள்னால விஹித குசலாம் மங்களங்கள் செய்யப்பட்டதாக ஆயிடுத்து. அப்புறமா துவாதிருஷானாம் த்விஜானாம் ஜாமஸ்கன்னா சரசகுகலி பத்ரபஹதை நிசாந்தம் நிசாந்தே ஜாமஸ்கன்னாக ஜாம் அந்த சக்கிய கன்யா, அந்த சக்கிய கன்னியாக இருக்கிற காவேரியை, அஸ்கன்னாக பூங்கா. இப்போ பாக்கு மரங்கள்லாம் எல்லா ஓரத்துலையும் இருந்துருக்கு. இந்த காவேரி கரத்துல, காவேரி கரையில கரையெல்லாம் ஈரமா தான் இருந்துருக்கும். அங்க ஈரத்தன்மை இல்லாத இருக்கவே இருக்காது. பெரிய பிரவாகத்தோட இருந்துருக்கு. அங்க மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து காவேரி கரை மொத்தத்துலயும் நிறைய பாக்கு மரங்கள்லாம் இருக்குமா. அங்க
அந்த பாக்கு மரங்கள் மொத்தம் ஈரப்பதத்தோடு இருந்திருக்கிறதாக இருந்திருக்கு. அவைகள்லாம் என்ன பண்ணும், நிசாந்தே அந்த ராத்திரியினுடைய கடைசி அந்த விடிய காலத்துல சரச குகழி பத்திர பாத்தைகி இந்த ரசத்தோடு இருந்திருக்கிற பாக்கு பூவெல்லாம் காவேரியில விழுமாது. அந்த காவேரியில பாக்கு பூலாம் கீழே விழுந்ததுனாக்க அது எப்படி இருக்கும்னாக்க பாக்குறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும், காவேரியே சிரிக்கிறா இருக்கும். இப்ப இவ ஆசீர்வாதம் பண்றா, பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்றா. ஆசீர்வாதம் பண்ணச்சு சிரிச்சுட்டு அந்த பெண்மணி அந்த குழந்தை அங்கீகாரம் பண்ணிக்கிறது. தீர்க்கசுமங்கலி பவா, சத்புத்திரவதி பவா, சீக்கிரமேவ சுபுத்திராவாப்திரஸ்து, இப்படி எல்லாம் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணச்சு. ஒரு வெட்கம் கலந்த சிரிப்போட கூட அந்த கணவன் வீட்டுக்கு போற அந்த குழந்தை இவா பண்ற ஆசீர்வாதத்தை அங்கீகாரம் பண்றது இல்லையா. அதே மாதிரிதான் காவேரியும், அந்த காவேரியில விழுந்த அந்த பாக்கு மரத்து புஷ்பங்கள்லாம் காவேரி புன்சிரிப்போடு இருக்க மாதிரி இருந்திருக்கான். மந்தஸ்மேராம். இன்னொன்னு ஒண்ணு, பத்திரபாத்தைகி அப்படின்னு சொல்லச்சே, பத்திரம் பாத்திரம் இங்க ஒரு குழந்தைய கொண்டு விடுறதா இருந்தாக்க எப்படி கொண்டு விடுவான்னு பார்க்கணும். நிறைய பக்ஷணம் எல்லாம் பண்ணி இந்த குழந்தைய அவாத்துக்கு கொண்டு விடுவான். எப்போ பெண்ணாத்துலேருந்து பிறந்தாத்துலேருந்து புக்காத்துக்கு போனாலும் சீர்வரிசையோட குழந்தைய கொண்டு விடுவான், அந்த பொண்ணை கொண்டு விடுவான். அதுலயும் வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போவான், இப்படிதான் பண்ணுவான். அதே மாதிரி இந்த இடத்துலயும் அதுலயும் எப்படி பண்ணுவான்னாக்க, இங்க பத்திர பாத்தம்னு சொல்றது, பத்திரம்ன்றது அதிர்சம். நாமெல்லாம் பண்றோமான்னு தெரியல, இப்போ இந்த பக்கத்துல இருக்கிறவா பண்ற பண்ணல. பொண்ணாத்துக்கு குழந்தைய கொண்டு விடுறது அந்த சூத்திரம்லாம் நேமேன பார்த்திருக்கேன். எல்லாரும் பார்த்தோம்னாக்க அதிரசம் இல்லாத அத்திரசம்னு சொல்றது இருக்க, அத்திரசம் இல்லாத ஒரு சீரே கிடையாது. ஒரு பெரிய பித்தளை பாத்திரம், பித்தளை பாத்திரம் நிறைய ஒரு நூறு கணக்கில் அத்திரசம் பண்ணி அதுக்கு மஞ்சள் துணியால மூடி அதை கொண்டு போய் சீர் வரிசையா கொண்டு கொடுப்பா பெண்களுக்கு. இது அத்திரசம் கொடுக்கறதுன்றது இது சாஸ்திரியம். இது பத்திர பாத்தோன்றது வெறும் வெத்தலை பாக்கு மாத்திரம் இல்ல, அதிரசத்தையும் கொண்டு கொடுக்கறதுதான், பட்சணத்தோடு கொண்டு கொடுக்கற மாதிரி இருந்திருக்கா. சரச குகழி பத்திர பாத்தகா, ரசத்தோடு இருந்திருக்கிற பழங்கள் பட்சணங்கள் இவை எல்லாவற்றையும் கொடுக்கறது. குகழின்றது புஷ்பம், பத்திரம்னா அட அடைன்றது இருக்க, அதிரசம் தான் இது. அதிரசம் வெத்தலை இதெல்லாம் சொல்லு. இது நிஷ்யந்தே அப்படின்னு சொல்லச்சு, அந்த நிஷின்ற சப்தத்தினால வீடையும் சொல்றது. இந்த வீட்டில இருந்து அந்த வீட்டுக்கு கொண்டு விடுற சமயம் இருக்க அதுக்கும் சொல்றது. பூகம்ன்றது சொல்லச்சு ஒரு சமூகத்தை சொல்றது, பாக்கையும் சொல்லும் அது. இப்ப எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு சீர் வரிசையோட கூட அந்த குழந்தைய கொண்டு போய் கணவன் வீட்டுல விடுற மாதிரி காவேரியானவள் சமுத்திரத்தை அடைவிப்பிக்கிறோம். அதாவது சக்கியமல தாத்தா அப்பாவாக இருந்துட்டு அதுக்கு சக்கியமலைக்கு கணவனாக, அதாவது சக்கியமலைக்கு குழந்தையாக இருக்கிறது, பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கிறது மருத்து வாயு, பெண்ணாக இருக்கிறவள் காவேரி. அந்த காவேரி மருத்து எப்பவுமே அந்த காவேரியினுடைய வளர்ச்சியிலேயே நோக்கமுடையதாக இருக்கும் அந்த காத்து. அதே மாதிரி இங்கேயும் அந்த கூட பிறந்தவனாக இருக்கிறவன் பெண்ணனுடைய தங்கையினுடைய சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷமாக அவன் நினைக்கிறவன். ஆகையால தன் பெண்ணனுடைய தங்கையினுடைய வளர்ச்சியே தன் வளர்ச்சியாக நினைக்கிறவனாக இருக்கிற அப்படின்னால இது மருத்வரதா இந்த காவேரி. இப்படி போகச்ச எல்லா பக்கத்துலயும் பட்சிகள்லாம், நிறைய பட்சிகள்லாம், ஹம்சம் கருடன் போன்ற பட்சிகள், இந்த பட்சிகள் மயில் கோயில் எல்லா பட்சிகளும் காவேரி கரையில் இருந்துட்டு சப்திக்கின்றன. அந்த சப்தம்தான் எல்லா பெரியோரும் சொல்லக்கூடிய
ஆசீர்வாத வசனமாக இருந்திருக்கு. இந்த ஆசீர்வாத வசனத்தை புன்சிரிப்போட கேட்டுக்கிறா இந்த காவேரி நதி அந்த பெண்ணு. அது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம், இங்க இருக்கிற இலை பத்திரம் புஷ்பங்கள்லாம் அந்த காவேரியில விழுது எப்படி இருக்குன்னாக்க, சீர்வரிசையோட அந்த குழந்தைய கொண்டு விடுற மாதிரி. அதுலயும் பத்திரம்னு சொல்றது முக்கியமா சொல்றது அதிர்சன்ற ஒரு பக்ஷண விசேஷம், அந்த பக்ஷணத்தோட கொண்டு விடுற மாதிரி இருந்துருக்கான். அதை கொண்டு போய் சமுதிரத்துல கொண்டு விடுற மாதிரி இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் இதுதான் இங்க நடக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. மந்தஸ்மேராம் மது பரிமளை வாசயந்தி பூகாக, காவேரி பிரவாகம் இப்படி அற்புதமாக அமைந்திருக்குன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. சக்யோ சங்கா சபதி மருதா சாகரம் நீயமானாம் பத்ராலபைர்விஹித குசலாம் ஸ்வாதிருஷானாம் த்விஜானாம் யாமஸ்கன்னா சரசகுஹலி பத்ர பாதைர் நிசாந்தே மந்தஸ்மேராம் மது பரிமளை வாசயந்தி இவ பூகாஹ தஸ்மின் திரக்ஷ்யமர மகிழா மௌளி கந்தைரவந்தியாம் ஆதன்வானாம் வியபகதரசம் மானசே மானசம் வஹா தீர்த்தைரன்யைரபி பரிகதாம் சுத்தி ஹேதோ சமந்தாத் சந்திரோல்லாக சந்திரோல்லாச பிரதித யசசா சம்பதம் புஷ்கரிண்யாக. இங்கேந்து வடக்கேந்து போச்சு. காவேரியை தாண்டின பிற்பாடு சந்திர புஷ்கரணியை நீ பார்க்க போற. பட்சிகளுக்கு நோக்கே, அதுவும் ஹம்ச பட்சிக்கு நோக்கே நீர்நிலைதான். ஆகையால இதை தாண்டின இங்க வரைச்சு வேகவதியை பத்தி சொன்னேன், காஞ்சிபுரத்துல வரைச்சு, அதே மாதிரி திருமலையிலேருந்து கிளம்பச்சேயும் அந்த சுக்கநதியை பத்தி சொல்லி சொன்னார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வரைச்சு அந்த பட்சிகளுக்கு எது ரொம்ப பிரியதமமானதாக இருந்துருக்கோ அதை சொல்லிதான் சொல்லுவேன். நீர்நிலை தான் இருக்கு. காவேரிக்கிறது அண்ணா அப்புறம் ஒன்றும் இருக்காதா அப்படின்னா உடனே சந்திர புஷ்கரணி இருக்கான். அந்த சந்திர புஷ்கரணி பெருமாள் அவதாரம் பண்றது, அதாவது பெருமாள் ரங்கநாதன் அங்கே எழுந்துருடுவதற்கு முன்னையே இருந்ததுதான் அந்த சந்திர புஷ்கரணி. சந்திர புஷ்கரணிக்கு ஏகப்பட்ட விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்மின் திரக்ஷதி, அந்த சோழ தேசத்துல பெருமாள் ரங்கநாதனாக அந்த இடத்துல எழுந்தருளுவதற்கு முன்னமே இருக்கக்கூடியது இந்த சந்திர புஷ்கரணி. சஹ்ய தஸ்மின் அப்படின்னு சொன்ன சஹ்யகன்னியாக இருக்கிற காவேரியினாலே செழுமை பெற்ற அந்த சோழ தேசத்தினால, சோழ தேசத்துக்கு செழுமை வந்ததுக்கே காரணம், செல்லும் வந்ததுக்கே காரணம் காவேரி தான். காவேரி இல்லாத போயிடுத்துனாக்க ஒண்ணுமே இல்லை. இப்ப ஒன்னால செழுமை அடைந்த அந்த பிராந்தத்துல, காவேரியினால செழுமை அடைந்த அந்த பிராந்தத்துல ஹம்சத்தை பார்த்து சொல்ற, நீ இன்னொரு விசேஷத்தை நீ பார்க்க போற. தஸ்மின் திரக்ஷசி, என்ன இடம், என்னதை பார்க்க போறேன் அப்படின்னா சந்திர புஷ்கரணி தான். அமர மகிழா மௌளி கந்தைஹி அவந்தியாம், அமர மகிழாக தேவகன்யகைகள் தேவஸ்திரீக்கள் அவளுடைய மௌளிகந்தைஹி அவளுடைய குழல் கற்றைகளின் வாசனையினாலே அவந்தியாம் மனமுள்ளதாக இருந்துருக்கு. என்ன அர்த்தம், தேவஸ்திரீக்கள் எல்லாருமே மானச சரஸ்ன்னு கைலாசத்துல இருந்துருக்கு, அங்க போய் குளிப்பாளாம் எல்லாரும். அந்த கைலாசத்துல இருக்கிற மானச சரஸ்ல போய் தீர்த்தா மானசரோவர்னு பேர் இருக்கு. அதுல தீர்த்தா மாடுறத காட்டுல இங்க தீர்த்தா மாடுறது அவள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுதான். இங்க ஒரு தீர்த்தா மாடுறதுன்றது என்னத்துக்கு தீர்த்தா மாடுறோம், சரீரத்துல ஒரு சுத்தி, சரீரகதமாக சரீரத்தினாலே செய்யக்கூடியதான பாபங்களுடைய போக்கடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தானே நம்ம தீர்த்த ஸ்நானம் பண்றோம்.
மானசரோவரில் பண்ணாக்க எப்படிப்பட்ட சுத்தி அடையிறோமோ அதை காட்டிலும் பன்மடங்கு சுத்தின்றது அந்த சந்திர புஷ்கரணியில தீர்த்தமண்ணா வரதாம். அதுக்காக தேவஸ்திரீகள் எல்லாருமே மானச சரஸையும் விட்டுட்டு எங்க வந்துடுறாளாம், சந்திர புஷ்கரணியில வந்து தீர்த்தா மாடுறாளாம். இத்தனை தேவஸ்திரீகளும் தீர்த்தா மாடுறதுனால சந்திர புஷ்கரணி தீர்த்தம் முழுக்க தேவஸ்திரீகளுடைய குழல் கற்றைகளுடைய வாசனையே உடைத்தானதா கம்முன்னு வாசனையோடு இருந்துருக்கு. இதுல பெருமாள் தீர்த்தம்னு சொல்லி சொல்லுவோம். பெருமாள் தீர்த்தத்துக்கு பார்த்தோம்னாக்க அதுக்கு ஒரு விசேஷம். அந்த பெருமாள் தீர்த்தத்துல தீர்த்த பரிமளம் சேர்க்கறதுன்றது ஒண்ணு. அந்த தீர்த்த பரிமளம் சேர்த்து பெருமாள் திருவாராதனத்துல இது பண்ணுவா. விசேஷ ஆராதனங்கள்லாம் நடந்ததுன்னா தேவப்பெருமாள் சன்னதியில பார்த்தோம்னாக்க அவதார் உற்சவம், தேசிகன் சாத்துமுறை, அந்த மாதிரி எப்பவுமே தீர்த்த பரிமளம் இல்லாத திருவாராதன தீர்த்தத்தை உபயோகப்படுத்த மாட்டா. அது ஏலக்காயெல்லாம் போட்டுதான் பரிமளத்தோட சேர்த்துதான் பண்ணுவா. அங்கேயும் இந்த மாதிரி சன்னிவேசங்கள்ல தொட்டி திருமஞ்சனம் இந்த மாதிரி சமயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த தீர்த்த பரிமளம் தீர்த்தமே பார்த்தோம்னா குங்குமம் போலாம் சேர்த்து அப்படியே மஞ்சளா இருந்துட்டு இருக்கும். அந்த தீர்த்தம் துணியில பட்டுதுன்னா கூட அந்த துணியே கூட மஞ்சள் ஆயிடும், அந்த குங்குமம் பூ வாசனை அடிச்சுட்டு இருக்கும். இதுக்கு இப்படி தீர்த்தத்துக்கு ஒரு பரிமளத்தை சேர்க்கறது, சந்திர புஷ்கரணிக்கு ஒரு பரிமளம் ஏற்படுத்துறது. யார் ஏற்படுத்துறான்னா இத்தனை 33 கோடி தேவர்களும் வந்து தீர்த்தா மாடுறா. அந்த தீர்த்தா மாடுறதுனால அந்த சந்திர புஷ்கரணிக்கே ஒரு பரிமளம் வந்துடுதான். மௌலிகம் தைகி அவந்தாம் ஆதன்வானாம் வியபகத ரசம் மனசே மனசம் நகா. ஆதன்வானாம் வியபகத ரசம் மனசம் மனசே நகா அப்படின்னு மனசே மனசேன்னா மானசரோவர்னு அர்த்தம். அந்த மானசரோவரத்துல அதில் அந்த பட்சிகள் அன்னம் மாதிரி பட்சிகள் எல்லாவற்றிற்குமே அந்த மானசரோவர்ன்ற அந்த ஒரு பெரிய தீர்த்தம் இருக்கிற நீர்நிலை இருக்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரீத்தியா. அந்த மானசரோவர் கரையில தான் நிறைய ஹம்சங்கள்லாம் இருந்துட்டு இருக்குமா அங்க இருக்கும். இப்ப இந்த சந்திர புஷ்கரணிய பார்த்த உடனே உங்களுக்கு அந்த மானசரோவர்ல ஒரு ஆசையை விட்டு போயிடுமா அப்படின்னு அர்த்தம். வெப்பகத்த ரசம் அதுல பற்றுகளாத போயிட்டு இருந்தோம். மானசரோவர் காட்டிலும் அத்தியுதமாக இந்த சந்திர புஷ்கரணி இருந்துட்டு இருக்கான். அது குபேர தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை, அதை காட்டிலும் இந்த சந்திர புஷ்கரணிக்கு ஏற்றமா. என்னடா கேட்டவனா, இது சமந்தாது சுத்தி ஹேதோகோ. சமந்தாது சுத்தி ஹேதோகோன்னா எல்லா பிரகாரமாகவும் சுத்தி உண்டா. மானசரோவரத்துல குளிச்சவனாக்கா உடம்புதான் சுத்தி ஆகும், இங்க மனசு சுத்தி ஆகும். இங்க இருக்க போற ரங்கநாதன் எழுந்துள்ள போறத நினைச்சிருந்தமானாக்கா அதனால மனசு சுத்தி ஆகும். பெருமாளை நினைச்சிருந்தாலே மனசு சுத்தி ஆகும். அங்க சேகப்பீட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி சொல்ல போறேங்க. ஆகையால இந்த அது எல்லா பிரகாரத்தினாலையும் சந்தோஷம் சுத்தி நமக்கு தூய்மைக்கு காரணமாக இருந்துருக்கு. தீர்த்தை பரிகதாம் சுத்தி ஹேதோ சமந்தாது அந்நைகி தீர்த்தைஹி ரபி. இந்த சந்திர புஷ்கரணி மாத்திரம் நினைச்சுக்காதுங்க, அஷ்ட தீர்த்தம்னு பிரம்மாண்ட புராணத்துல சொல்லச்சு 8 தீர்த்தத்தோட இருந்துட்டு இருக்கான். இதம் தீர்த்த இதம் புஷ்கரணி தீர்த்தம் த்ரிலோகேஷு விஸ்ருதம் ததபியாசேக தீர்த்தானி ஷடுத்தானி அத்ர சனிஹி அஸ்வத்தம் ஜம்புகம் பைல்வம் வகுளாம் ரகதம் கதம்பகம் அப்படின்னு இதுல பல தீர்த்தங்களோடு சேர்ந்து இருந்துருக்குன்னு சொல்ற அஷ்ட தீர்த்த சமோபேதாம் அஷ்ட விரட்சோபோபிதாம். இந்த சந்திர புஷ்கரணியில 8 தீர்த்தம் இருக்காம், 8 விரட்சங்களும் இருக்காம். ஜுஷ்டாஞ்ச விஷ்ணுனா புண்ணியாம் சந்திர புஷ்கரணியும் சுபாம். இந்த பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றமான இடம், அதை பத்தியும் இப்ப நான் சொல்ல போறேன். பெருமாளுக்கு ரொம்ப பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற இடம் இந்த சந்திர புஷ்கரணியும் சந்திர புஷ்கரணி தீரமும் தான்.
அப்படின்னு சொல்லி சொல்ற தீர்த்தைர் அந்நேரபி பரிகதான் சுத்திஹேதோஹோ சமந்தாது எல்லா பிரகாரமாகவும் சுத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்ற ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பட்டர் சாதிக்கிற பெருமாளும் தாயாரும் சந்திரபுஷ்கரணி கரையில அவ வந்து ராத்திரி அவ ரெண்டு பேரும் இப்படி பத்தி உலாத்தால் நடந்துட்டு இருக்கான். அந்த சந்திரபுஷ்கரணி கரையில பத்தி உலாத்தால் நடக்கச்சே சந்திரபுஷ்கரணில இருந்து அந்த பக்கத்துல ஒரு புன்ன மரம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கான். அந்த புன்ன மரத்துல இருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து தாயார் காதல எடுத்து வைக்கிறாராம். அதை பத்தி தான் மங்களாசாசனம் பண்ற பட்டர் அந்த இடத்துல. இந்த புன்னமரம் வாச புன்னமரம்ன்றது இப்படி இருந்துட்டு இருக்க, இது எப்பேற்பட்டது தெரியுமா, இது ஏதோ சாதாரண ஒரு புஷ்பம் மாதிரி நினைச்சுக்காத, இந்த புன்னமரத்துல இருந்து வந்த புஷ்பம்ன்றது, இந்த புஷ்பம் தான், இதுக்கு வெறும் தண்ணி குத்தி வளரல, இது இந்த வளர்ந்தது, இந்த மரம் வளர்ந்தது புஷ்பிச்சது எல்லாம் திராவிட காட்சி நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய அர்த்தங்களை கேட்டு கேட்டு இந்த இடத்துல இந்த இந்த மரம் வளர்ந்தது, இது புஷ்பிச்சது, ஆகையால இதுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாரா. அந்த மாதிரி அந்த சந்திரபுஷ்கரணி கரையில பெருமாளும் தாயாரும் அவ உல்லாசமாக இருந்துருக்கா, பத்தி உலாசத்தில் நடக்கிறா, அங்க இருக்கிற மரங்கள்லாம் மரங்களுக்கு ஒரு விசேஷம், அந்த சந்திரபுஷ்கரணி தான் எல்லாத்தையும் போக்கடிக்கிறது, அதாவது தாபத்ரயத்தையும் போக்கடிக்கிறது. அதை சொல்லி சொல்ற விஹரதிஹரோ லக்ஷ்மியா லீலா தாபபுக்தான் லீலா தபத்ர பரிஷ்கிரியா விநிமய விதா விநிமய விதா சூனா சூனி கிரியா சபலோத்பலம் அத முனிமன பத்மேஸ்வப்ஜாசாய விஹாரஜ்ரமஹரதடீம் யாமஸ்தாம் ஐந்தவீம் அரவிந்தினீம். ஐந்தவியும் அரவிந்தினியும் சந்திரன் ஸ்நானம் செய்து தங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கடி சென்றதாக இருந்திருக்கிற தாமரை தடாகத்தை அடைகிறோம்னு சொல்லி சொல்ற கிழக்கு கோபுரம் வழியா வந்து பட்டர் மங்களாசாசனம் பெருமாள் ரங்கநாதன தேவிக்கு எப்படி போறேன்னா, அந்த வெள்ள கோபுரம் வழியா வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில எல்லாம் பார்த்துண்டு அப்படியே பிரதட்சணமா வந்து சந்திரபுஷ்கரணி மங்களாசாசனம் பண்ணிண்டு அப்படியே போறேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த சந்திரபுஷ்கரணி என்ன பண்றதுன்னா, சந்திரோல்லாச பிரசித யசசா சம்பதம் புஷ்கரிண்யாகாம், சந்திரனுடைய பாபத்தை போக்கடிச்சதாக இருந்திருக்கு. சந்திரனுக்கு எப்ப பாபம் வந்தது, என்ன சமந்தனோ அப்படின்னு சொன்னாக்க, சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்களும் மனைவிமார்கள், அதில் வரைச்சு சந்திரன் வேதத்திலையும் இந்த கதை வருது, தக்ஷ பிரஜாவதியுடைய பெண்கள் தான் 27 நட்சத்திரங்களும், 27 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்த. அந்த புருஷன் என்ன பண்ணான்னா, சந்திரன் ரோகிணியின் இடத்துல மாத்திரம் ரொம்ப அபிமானத்தை காண்பிச்சானோ, மீதி பேர் இடத்துலாம் அவ்வளவு அபிமானத்தை காண்பிக்கல. தாயீஷ்யந்தீன்னு சொல்ற யாருமே கணவனை பங்கு போட்டுக்க மாட்டான், அப்படியே கணவன் ரெண்டு பேர் மூணு பேருக்கு பொதுவா, அதாவது ரெண்டு மூணு மனைவிமார்கள் இருந்தாருன்னா கூட கணவன் பட்சபாத்தம் இல்லாமல் எல்லாரிடத்துலயும் பிரீத்தியா இருந்தா ஒரு விதமா சகிச்சுப்பார். அதுவும் இல்ல, தன்னோட அதாவது மனைவிமார்களாக இருக்கிறவள்ல ஒத்தருக்கு ஒத்தர் விஷயத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்க, இன்னொரு ஒருத்தர் விஷயத்துல அந்த மாதிரி பிரீத்தி இல்லாத இருந்தாருனாக்க தானா வரக்கூடிய இது ஒரு குறைபாடு, ஒரு பொறாமை தான். யாருண்டு போய் சொல்றது, அம்மாவுண்டு போய் சொல்றான், அம்மா போய் அப்பாவுண்டு சொல்ற, தக்ஷ பிரஜாபதின்னு போய் சொல்ற. தக்ஷ பிரஜாபதியும் கேட்கறே நடந்துகிறது எப்படி நடந்தது, இது வாஸ்தவம் தானா இப்படிதானா அப்படின்னு சொன்னா, வாஸ்தவம் தான், அவ சொல்றது ஒன்னும் பொய்யில்லை, இவன் பண்றது தப்பு தான் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுத்து.
சொல்லி பாக்குறேன், டேய் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத, எல்லாருமே என் பொண்ணுதான், எல்லா பொண்ணுகிட்டத்தையும் சமமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. சொன்னாலும் அவனுக்கு புத்தி போல. அவன் பகுஷா தட்சேணா தட்சேணைவா பியதோடுபா சச்சார விஷமம் தாசு தமாஹூயாசபத் பிதா மாமேதி சோக்தா பசான். டேய் இந்த மாதிரி நடந்து கூடாது. சந்திரோபி ரோஹிணி சக்தா யதாபூர்வம் அவர்த்ததா பூனச்ச பிதரங்கத்வா புரோஜுஹு தத்பாபகர்ஷிதாஹ. சந்திரனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறார், எல்லாரோடையும் சமமா இருந்துக்கோன்னு சொல்லி. ஆஹா சரி சரின்னு மாமனார்கிட்ட தலையாட்டிட்டு மறுபடியும் ரோஹிணி இடத்துல மாத்திரம் விசேஷ அன்பை பாராட்டி மீதி பேர் இடத்துல அவ்வளவு அன்பை பாராட்டாமல் இருந்துட்டுருக்கான். ஏண்டா இப்படி சொன்னா சொன்னா எத்தனை வாட்டி சொன்னாலும் என்னண்ட சொல்லத்தே தலையாட்டிட்டு போற, போனா இப்படி பண்றீங்கன்னு ஒரு கோபம் வந்துட்டு தட்ச பிரஜாபதி சபிச்சு வருவேனா. என்ன சபிக்கிறேன்னா, உனக்கு க்ஷயரோகம் வரட்டும் அப்படின்னா. க்ஷயரோகம்ன்றது எலும்பு உருக்கி நோய், அதுதான் க்ஷயரோகம்ன்றது. க்ஷயம்ன்றது குறைவு வருது. பூர்ணமா இருக்கிற சந்திரன் அன்னிலேருந்து குறைய ஆரம்பிச்சுட்டான்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளை மாதிரி ஆறுது. இது பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்குள்ள அதனுடைய கிளைகள்லாம் க்ஷயம் வந்துடுது. இது ஒரு ரோக விசேஷம், இந்த ரோகம் வரட்டும்னு அவர் சபிச்சுட்டு இது க்ஷயரோகம் போகணுமே என்ன பண்றது அப்படின்னா, இந்த க்ஷயரோகம் என்ன பண்ணும், இருக்கிறது தெரியாத மனுஷனை ஒடுக்கிடுமாது. இப்போ அதுக்காக அவன் என்ன பண்ணா, சந்திர புஷ்கரணியில தீர்த்தமாடி பெருமாளை தியானம் பண்ணி பல நாட்கள் தியானம் பண்ணி அந்த க்ஷயரோகத்துக்கு நிவர்த்தி மறுபடியும் பூர்ண கலையோடு இருக்கும்படியாக பண்ணானா. இதுதான் அந்த பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கு. அந்த சந்திரனுடைய பாபத்தை போக்கடிச்சதுனால சந்திரோல்லாச பிரதித யசதா சம்பதம் புஷ்கரிண்யாக. அந்த சம்பதம் புஷ்கரிண்யாக, அந்த புஷ்கரதா அந்த புஷ்கரிணியினுடைய சம்பத்து எவ்வளவு விசேஷம்ன்றது இதுலேருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட சந்திர புஷ்கரணியினுடைய விசேஷத்தை நீ தெரிஞ்சுக்கோ. திரட்சதி, அதை நீ பார்க்க போற. சம்பதம் திரட்சதி, சந்திர புஷ்கரணியினுடைய விசேஷத்தை பார்க்க போறேன்னு சொல்லி சொல்ற. சந்திர புஷ்கரணி இப்ப எல்லாம் பார்த்தோம்னா, சந்திர புஷ்கரணி எல்லாம் எல்லாத்தையும் கேட்டு போட்டிருக்கோம். அதுல தீர்த்தமே ஒரு காலத்துல போச்சே பார்த்தோம்னா, அதுல தீர்த்தமே தம்படலை, அவ்வளவு க்ஷாமமா இருந்துட்டு இருக்கும். அடியனே கூட ஒரு சமயத்துல சந்திர புஷ்கரன் எல்லாம் தீர்த்தம் ஆடி இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலம் சரி, இதெல்லாம் தேசிகன் காலத்துல இருந்தது. நாம்பளும் நம்ம சமீப காலம் வரைக்கும் பார்த்தோம். பிற்காலத்துல இருக்கிற வாழ்க்கை இதுதான் சந்திர புஷ்கரணின்றத காண்பிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவும் அந்த சந்திர புஷ்கரணியினுடைய ஏற்றம்ன்றது விசேஷமானதுதான். அதை பார்க்கறதே பெருமை, அதை நினைச்சல் மனசுல நினைச்சுக்கிறதே பெருமை. அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் கழிந்து நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படணும்னு சுவாமி தேசிகன் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.